questions, Raja. This is a big lesson for me. Ungavancha the Titirtis and the Kalyana Manaka. Seekram over Kalyana the Panikit Ungumanadi on the Nikre. Then you congratulate me. Goodbye. I love her. Raja, in the Valakatri, Yetinio Tiaham Pandrange, and the Tiahatri Suena Larco, Vilamber Arco Ananinge Unga Sakiti, which did Hungavaki Velakati, which king. He the Tiahon Solada, he the Tiahatu Mele Rada. நான் தேவிய கோம பேசினே தவிர என் மனசு துடிச்சது எனக்கு தான் தெரியும். அவளும் பாவம் பழசையெல்லாம் நினைச்சது ரொம்ப துடிச்சு போயிருப்பா. நான் என்ன பண்ணுவேன் ராதா, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு ஆசை, இந்த உலகம் அழியிற வரைக்கும் எந்த காதலர்களுக்கு ஏன் கதி வரக்கூடாது. ராஜா, எனக்கு இன்னொரு ஆசை, என் சாவுக்கு தேதி குறிச்ச ஆண்டவன் தயவு செஞ்சு நாளை தள்ளி போட்டு தேவிய கல்யாண கோலத்துல பாக்க வச்சிட்டான்னா நான் நிம்மதியா செத்து போயிடுவேன். ராஜா, ராஜா, உங்களை மாதிரியே எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. தாசி குலத்துல பிறந்த என் தாய்க்கு நான் ஒரே மகளா பிறந்தேன். என் அம்மா நான் இந்த தொழிலுக்கு வரக்கூடாது, வாழ்க்கையில ரொம்ப மேல போகணும்னு ஆசைப்பட்டாங்க. நானும் மேலதான் போனேன், ஏர் ஹோஸ்டஸ். ஆனா விதி என்ன கீழே தள்ளிடுச்சு, பரம்பரை தொழிலுக்கே வந்துட்டேன். கடவுளனை ஏமாத்திட்டாரு ராஜா. ஆனா என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை, நானும் யாராவது ஒருத்தருக்கு மனைவியா வாழணும்னு. ராஜா ப்ளீஸ், ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? கேட்க யோக்கியவில்லாதவதா இருந்தாலும் கொஞ்ச நாள் சுமங்கலியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏன் தெரியுமா ராஜா, நான் பணமா போகும்போது தேவடியா போராடான்னு கேவலமா சொல்ல மாட்டாங்க. ஒருத்தனுக்கு தாலி கட்டிக்கிட்டவ போறான்னு கௌரவமா சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் மறுத்துறாதீங்க ராஜா. எந்த பாவத்துக்காக எனக்கு இந்த வியாதி வந்ததோ தெரியல, ஆனா அதுக்கு பிராயச்சித்தமா உன் கழுத்துல தாலி கட்டுறதுல தப்பே இல்லை. அண்ணா. என்னம்மா? எனக்கு உடனே கல்யாணம் நிச்சயம் பண்ணுங்க, அது யாரு கூட நடந்தாலும் சரி. என்னம்மா அது பைத்திய மாதிரி? பைத்தியம் இல்லைன்னா பந்தயம். எனக்கு கல்யாணமே நடக்காதா? என் கழுத்துல தாலி கட்ட எவனுமே வரமாட்டானா? அந்த ராஜா சொல்றான். இது பாருங்க, நீங்க யாரு கூட நிச்சயம் பண்ணாலும் நான் ரெடியா இருக்கேன். பட் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். பை ஆல் மீன்ஸ், என்ன ஹெல்ப்? நான் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அதானே? ஆமா, அது உன்னாலதான் முடியும். டெல் மீ. ஒரு பேஷண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்தான். பேஷண்ட் என்ன? டாக்டர் கிட்ட தான் வருவான். நோ ஜோக்ஸ் ப்ளீஸ். ஐ அம் சாரி. அவனுக்கு லங் கேன்சர். அவன் ரொம்ப சீக்கிரம் செத்துருவான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ சி. பேஷண்ட்டுக்கு வயசு என்ன? எங்கேஜ். அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுக்கு இந்த வியாதியை பத்தி தெரியுமா? தெரியும். ஆனா அவன் சாக போற மேட்டர் பத்தி அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கிட்ட சக்தி வாங்கிட்டான். ஐ சி. இப்ப அந்த பையன் புஷன் ரொம்ப சீரியஸ். இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கான். அவனுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை மறந்து
உண்மையை சொல்லி ஆகணும். கண்டிப்பா சொல்லணும். அவன் அப்பா கிட்டயாவது உடனே சொல்லிடு. அந்த தகப்பனுக்கு இதை தாங்கக்கூடிய தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தைரியத்தை வரவழைச்சுக்கணும். போற உயிரை யாராலையும் தடுக்க முடியாது. சரி, உனக்கு அந்த தைரியம் இருக்கா ரஹ்மான்? As a father, உனக்கு அந்த தைரியம் இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு ஏன்டா அந்த பொசிஷன் வரப்போகுது? வந்தாச்சு வந்தாச்சு மை டியர் ஃப்ரெண்ட். அந்த பையன் வேற யாரும் இல்லை, ஒரே மகன் ராஜா. நடந்ததுக்கு காரணமே ராஜாவோட தியாகம் தான். என்ன சொல்றீங்க? ஆமா தேவி. தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா,
யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது யாரோடு யார் செல்வது